அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினியவர்களே, இந்த ரமபான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் பிற மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் அல்ல, 12 நாளைக்கு சமமானது. இந்த மாதத்தினுடைய ஒரு நாள் பிற மாதத்திலே உள்ள 12 நாளைக்கு சமமானது என்ற ஒரு அறிவிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக இந்த அடிப்படையை வைத்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துவக்க காலத்தில், ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் ஒரு நோன்பை கதாவாக ஆக்கினால், பிற காலத்தில் அவர் நோற்கும் பொழுது ஒரு நோன்புக்கு 12 நோன்புகள் நோற்க வேண்டும் என்றும் கூட சொல்லியிருந்தனர். ஃபதுலு ரமலான அலசனை அஷர ஷஹ்ரா என்று ஒரு ஹதீதை பார்க்க முடிகிறது. ஃபமன் அஃதர யௌம மின்ஹு கான அலைஹி இத்னா அஷர யௌமன், எவன் அந்த நாளில் நோன்பை விடுகிறானோ அந்த புனித மாதத்தில், அவன் 12 நாட்கள் பிற மாதங்களில் நோற்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை காண முடிகிறது. இது நோன்பு நோற்பதற்காக அல்ல, மாறாக அதனுடைய மகத்துவத்தை, அவன் அந்த நாளில் நோன்பை விட்டுவிடக்கூடாது, கலாவாக ஆக்கிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்தி இது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு, இந்த காலங்களில் எந்த விதமான விடுப்பும் இல்லாத அளவிற்கு புனித ரமதானை நாங்கள் நிறைவுபடுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்வோமாக. அதே போன்று யார் இந்த புனித மாதத்தில் ஈமானோடு நம்பிக்கையை ஆதர வைத்தவர்களாக, நன்மையை ஆதர வைத்தவர்களாக நோன்பு நோக்கினார்களோ, உஃபிரலஹு உம்மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள். மனிதன் பாவத்திற்குரியவன் தான், பாவம் புரிவக்கூடியவன் தான், ஆனாலும் இந்த நோன்பு இருக்கிறதே அவனுடைய பாவ பிழைகளை மன்னிக்கிறது. அவன் அந்த நோன்பை நன்மையை நாடி அவன் நோற்பானையானால், இறைவனுக்காக அந்த நோன்பை நோற்பானையானால், அவனுடைய பாவ பிழைகள் பொறுக்கப்பட்டு அவன் புண்ணியவனாக, அவன் மேலானவனாக சுவனபதியில் நுழைக்கப்படுவான் என்று இந்த ஹதீதுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே சங்கையான இந்த ரமலானை மேன்மைப்படுத்தி ஒரு நோன்பு கூட விடுப்பு ஆகிவிடாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இறை அருளை நாம் நிறைவாக பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.